நாங்கள் கிராமிய உழைப்பாளர் அபிவிருத்தி மையத்தின் அமைப்பினூடாக இன்றைய தினம் அரசியல் ஜாப்பு தொடர்பான சீர்திருத்தங்கள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களை முன்மொழிந்திருக்கின்றோம். நாங்கள் ஐந்து விடயங்களை முக்கியமானதாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். ஒன்று, அரசினுடைய தன்மை. இந்த அரசினுடைய தன்மை என்று சொல்லப்படுவது மாகாணங்களினுடைய பிரிக்க முடியாத ஒன்றியம் என்கிற அடிப்படையிலே இந்த அரசின் தன்மை அமைய வேண்டும் என்று எங்களுடைய கருத்துக்களை வைத்திருக்கின்றோம். பிரஜா உரிமை இந்த நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தரமாக வாழ்ந்த அத்தனை பேருக்கும் பிரஜா உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதும், இலங்கையில் பதிவு பிரஜை என்கிற அந்த வார்த்தை பிரயோகம் நீக்கப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய முன்மொழிவு. மொழி உரிமை என்பது சிங்களம் தமிழ் ஆகிய இரண்டும் சம அந்தஸ்துடைய மொழிகளாகவும், அந்த மொழிக்குரிய சட்டாக்கம் மட்டும் போதாது, அது அமுல்படுத்தப்படுவதிலே கவனம் செலுத்தப்படுகிற வகையிலே ஜாப்புகளை நாங்கள் திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும் என்று முன்மொழிந்திருக்கின்றோம். அடுத்தது, ஜனாதிபதி அதிகார முறைமை முற்றாக நீக்கப்பட்டு பாராளுமன்ற முறை இங்கே அமுல்படுத்தப்பட வேண்டும். அதிகார பகிர்வு என்பதை முக்கியமாக குறிப்பிட்டிருக்கின்றோம். இலங்கை முழுவதையும் கருதுவது ஒரு பக்கம், வடக்கு கிழக்கு மக்களுடைய பிரச்சனைகள் தனியானதாக கருதப்பட்டு மேலதிகமாக அதிகார பகிர்வு செய்யப்பட வேண்டும். இந்த அதிகாரப்பகிர்வுடைய தொடக்கமாக இந்த 13வது சிரத்தந்து எல்லோராலும் சொல்லப்படுவதை அடிப்படையாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வடக்கு கிழக்கு மக்களுக்குரிய தனிப்பான பிரச்சனைகள் இருக்கிறது, அவை கருதப்பட்டு இந்த அதிகாரப்பகிர்வு விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அடுத்த முன்மொழிவு. தேர்தலை பொறுத்தமட்டில் வட்டார பிரதிநிதித்துவ முறையோடு இணைக்கப்பட்ட ஒரு கூட்டு முறை விதாச்சார அடிப்படையும் சேர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு முன்மொழிவை வைத்திருக்கின்றோம். அதற்கு காரணம், சிறுபான்மை மக்களினுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்திலே அல்லது மாகாண சபைகளிலே உறுதிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. சில இடங்களிலே அந்த மக்களுடைய வாக்குகள் அவர்களுக்குரிய பிரதிநிதிகளை உருவாக்கவில்லை என்பது கடந்த கால அரசியல் முறைகளும் தேர்தல்களும் நமக்கு காட்டியிருக்கின்ற ஒன்று. நீதித்துறை முழுமையாக சுயமாக இயங்க வேண்டும். அதற்கு அரசியல் ஜாப்பு சரியான முறையிலே ஒரு வழியை அமைத்து கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய இந்த முன்மொழிவை சமர்ப்பித்திருக்கிறோம்.